நண்பர்களே, நம்ம இப்போ டாஸ்க் நகருக்கு வந்திருக்கோம். இங்க பொங்கல் திருநாள ரொம்ப வித்தியாசமா சிறப்பா திருவிழா போல கோலாகலமா கொண்டாடுறாங்களாம். சரி வாங்க, அவங்க எப்படி எல்லாம் கொண்டாடுறாங்கன்னு உள்ள போய் பார்க்கலாம். அடடே, பார்த்தா பொங்கல் திருவிழா போல தான் களை கட்டுது. பழக்கடை, ஆஹா, வளையல் கடை, துணி கடை, அப்பப்பா, இங்கதான் தமிழர்களின் பாரம்பரியத்தை மண்மணம் மாறாம சிறப்பா கொண்டாடுறாங்க போல. அதோ அங்க பாட்டிங்க பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட போய் பொங்கலை பத்தி விளக்கமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கீங்க? உங்க ஊரை சுத்தி பார்த்தோம், ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த காலகட்டத்துல பொங்கலை இவ்வளவு சிறப்பா கொண்டாடுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதான் பொங்கலை பத்தி உங்ககிட்ட ஒரு கொஞ்சம் கேள்வி கேட்கலாம்னு வந்தேன். சரி பாட்டி, தமிழர்கள் ஏன் பொங்கலை இவ்வளவு சிறப்பா கொண்டாடுறாங்க? விவசாயம் ஓஹோல வரணும்னா சூரியனும் உழவனும் தானே உதவணும். இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இந்த விளைச்சல் எல்லாம் பார்க்க முடியுமா? அதனாலதான் விளைச்சலுக்கு தவிர சூரியனுக்கும் உழவனுக்கும் நன்றி சொல்லதான் பொங்கல் போட்டு கொண்டாடுறோம். ஓ அப்படியா? சரி, பொங்கலை தமிழர்கள் எப்போதுல இருந்து கொண்டாடுறோம்? பொங்கலா, அது இன்னைக்கு நேத்துக்கு இல்லப்பா, அது அந்த காலத்துல இருந்து காலா காலமாக கொண்டாடுறாங்க. ஒரு கிமு 200ல இருந்து, அதாவது மக்கள் கூட்டம் கூட்டமா வாழ தொடங்கினதுல இருந்து கொண்டாடினதா நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்கம்மா. ஓ சரி சரி, அதெல்லாம் சரி. நீங்க எல்லாரும் ஏன் இந்த பக்கமா உட்கார்ந்துருக்கீங்க? அடுப்ப இந்த பக்கமா வச்சு பொங்கலிடலாமே. ஐயோ, அப்படி வைக்க கூடாதுமா. சூரியனை பார்த்துதான் பொங்கல் பொங்கணும். கிழக்கு பார்த்து நிக்கிற நேரத்துலதான் சூரியன கோழி முகத்துல படும். விடிய கால சூரியன கோழி உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்ணு. அதனாலதான் அடுப்ப கிழக்கு முகமா வைக்கிறாங்க. ஓ சரி சரி, அதெல்லாம் சரி. என்னது இது, பானைக்கு கழுத்த சுத்தி ஏதோ கட்டி வச்சிருக்கீங்க? மஞ்சளோ மஞ்சள், மங்களகரமான மஞ்சள். அது இல்லாத சுப காரியமே இல்ல. எல்லா சுப காரியத்திலயும் விழாக்கள்லயும் கொண்டாட்டங்கள்லயும் நம்ம தமிழரோட பண்பாட்டை உணர்த்துறது மஞ்சள் தான். பொங்கலு நம்ம தமிழரோட விழா இல்லையாமா? அதான் பொங்க பானை கழுத்துல மஞ்சளை கட்டுறாங்க. ஓஹோ சரி தாத்தா. பாட்டி, பொங்கலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றீங்களா? ஆடி மாசம் வெதவெதச்சு தை மாசம் அறுவடை செய்வாங்க. அந்த விளைச்சல் நல்லா விளையணும்னா சூரிய பகவான், விவசாயம், மாடு, தண்ணி எல்லாம் தேவை. இவ்வாளுக்கெல்லாம் நன்றி சொல்லும்படிதான் இந்த பொங்கலை கொண்டாடுறோம். ஓ அப்படியா பாட்டி? ஆமா, பொங்கலுக்கு அறுவடை செய்யற புத்தரியோடு சர்க்கரை, நெய், தேங்காய் எல்லாம் சேர்த்து புது பானையில போட்டு புதிய அடுப்புல வச்சு பொங்கால போட்டு சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைச்சிட்டு நாமளும் சாப்பிடுவோம். ஓ சரி சரி, மேல சொல்லுங்க பாட்டி. பொங்கலுக்கு முந்தின நாள் வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு வேண்டாத பொருள் எல்லாம் தீயில போட்டு எரிச்சிருவாங்க. இத போகின்னு சொல்வாங்க. மேல சொல்லுங்க, மேல சொல்லுங்க. அடுத்த நாள் தை 1ஆம் தேதி விடிய காலமே எழும்பி குளிச்சுக்கிட்டு புது துணி எல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு முத்தையில கோலம் போட்டு பொங்கால போட்டு சூரியன் உதிக்கிற நேரத்துல பொங்கால பொங்கி வர பெண்கள் குறவை இட்டு கொண்டாடுவாங்க. ஓ மேல சொல்லுங்க. மறுநாள் மாட்டு பொங்கல், அன்னைக்கு உழவுக்கு உதவியா இருந்த மாட்டை குளிப்பாட்டி அழகுபடுத்தி பொங்கால போட்டு அதுக்கு படைப்பாங்க. இத மாட்டு பொங்கல்னு சொல்வாங்க. ஓ அப்ப இதுதான் மாட்டு பொங்கலா? ஆமாமா, இதுக்கு மறுநாள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதும் அவங்க நம்ம வீட்டுக்கு வாரதும் பலகாரங்கள் செஞ்சு பரிமாறுதுன்னு இப்படி மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க. இத காணும் பொங்கல்னு சொல்வாங்க. இன்னைக்கு பொங்கல தமிழர்களின் தேசிய விழாவாக தமிழக மக்கள் எல்லாம் கொண்டாடியாங்க. ஓ சரி சரி பாட்டி, பொங்கலை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி பாட்டி. தாத்தா நன்றி. அது சரி, அங்க என்ன பண்றாங்க?
அடடே இவங்க பொங்கலை தான் திருவிழா போல கொண்டாடுறாங்கன்னு பார்த்தா நம்ம மறந்து போச்சுன்னு நினைச்ச பாரம்பரிய விளையாட்டுகளை கூட இன்னும் மறக்காம விளையாடிட்டு இருக்காங்க ஆஹா நன்றிகளையும் கூறி விடை தருவது ரிப்போர்ட்டர் சிவானி.